सर्वेभ्यः नमस्कारः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गोदास्तुतियिले 14वां श्लोकम् त्वद्भुक्तमाल्य परसुरभीकृतचारुमौलेः हित्वा भुजान्तरगतामपि वैजयन्ती पत्युस्तवेश्वरिमित प्रतिघातलोला बर्हातपत्र रुचिमा रचयन्ति भृङ्गाः त्वद्भुक्तमाल्यसुरभीकृतचारुमौले हित्वा भुजान्तरगतामपि वैजयन्तीं पत्युस्तवेश्वरिमित प्रतिघातलोला बर्हातपत्र रुचिमा रचयन्ति भृङ्गाः அழகான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் முதன் முதலாக இந்த ஸ்லோகத்தில் தான் ஆண்டாள் நாச்சியாரை பார்த்து ஈஸ்வரின்னு விவகாரம் பண்ணுறார். இதுக்கு முன்னாடி ஈஸ்வரின்னு விவகாரம் பண்ணல, ஸ்ருதி சொல்லிட்டு போயிருக்கு அசேஷா நாஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு. அவளுக்கு ஈஸ்வரின்ற நாமத்தை ஸ்ருதி எப்பயோ கொடுத்துடுத்து. சுவாமி தேசிகன் இந்த இடத்துல தான் விவகாரம் பண்ணுறார். பத்யுஸ்தவேஸ்வரி மித பிரதிகாத்த லோலாகான்னு அவருடைய போன ஸ்லோகத்தினால சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரங்களில் சாதித்த அந்த திருவனந்தாழ்வான படுக்கையா உடையவர் எம்பெருமான்னு பார்த்தோம். நாகேசய சுதனு பக்ஷி ரத கதந்தே அப்படின்னு பார்த்தோம். இப்போது அந்த படுக்கையில் பெருமாள் சயனிச்சுருக்கான், பிராட்டியோடு எழுதியிருக்கார். அந்த குடையாக இருக்கிறது சென்னால் குடையாம்னு சொன்னா இல்லையா, அந்த சென்னால் குடையின்றது அந்த குடை அந்த இடத்துல வந்து திருவனந்தாழ்வான் கிடையாதான். ஏன் அப்படின்னா, பிராட்டியுடைய சூடி கொடுத்த மாலையிலேருந்து வெளிக்கிளம்பிய கருவண்டுகள் தான் பெருமாளுக்கு குடையாக இருக்கான். இது சுவாமி தேசிகனுடைய ஒரு அத்தியாச்சரியமான ஒரு கல்பனர். இது பிராட்டியினுடைய பெருமையை சொல்கிறதுக்காகவே ஏற்பட்டது. இது ஹே ஈஸ்வரி, உலகங்களுக்கெல்லாம் நாயகியே, பிருங்காக வண்டுகள் துவத்புக்த மால்ய சுரபீகிருத சாருமௌலேகே, உன்னால் சாத்தி அனுபவிக்கப்பட்ட மாலைகளின் தொடர்பாலே பரிமளமுடையதாக செய்யப்பட்ட மனம் கவரக்கூடிய ஒரு திருக்குழற்றை திருக்குழற்கற்றையை உடைய அப்படின்னா கேச பாசம் அதை உடைய தவ பத்யுகு உன் நாதனுடைய பஜாந்தரகதாம் வைஜயந்தீம் அபி புஜாந்தரகதாம் வைஜயந்தீம் அபி அந்த திருமார்பை அடைந்திருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையும் சக்துவா அந்த மாலையத்தையும் அந்த எப்பவும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்க அந்த திருத்துழாய் மாலையை கூட விட்டுட்டு மித பிரதிகாத்த லோலாக ஒரு அந்த திருத்துழாய் மாலையில் வண்டுகள் இருந்துருக்கு, அந்த எப்பவுமே இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையில் கூட விட்டுட்டு ரக்கைகளை அடிச்சுண்டு ஒன்னோட ஒன்று வெளியில் கிளம்பித்தான், மோதிண்டு வெளில கிளம்புறதான் மிதா பிரதிகாத்த லோலாக. இல்லையா, ஒரு சலனமும் மயக்கமும் எய்து இருக்கக்கூடிய வகையில் அந்த வண்டுகள்லாம் கிளம்புறது. பர்காத பத்திர ருச்சிம் ஆரச்சயந்தி, ஒரு மயில் தொகையினால் ஆன ஒரு குடையினுக்கு எந்த அளவுக்கு காந்தி இருக்குமோ அந்த காந்தியை எம்பெருமான்கிட்ட ஏற்படுத்துறது அந்த வண்டுகள்னு. இது எப்படி ஏற்பட்டு இப்படி தெரிகிறது அப்படின்னா, பெருமாளுக்கு திருமார்பில் வனமாலை இருக்குது, வைஜெயந்தின்ற துளசி மாலையெல்லாம் இருக்குது, அங்கே முன்னாடி வண்டுகள்லாம் சூழ்ந்துருக்குது, ஒரு ஒரு வண்டுகள் இருக்குது. அந்த வண்டுகள்லாம் இந்த மாலையை சேர்த்த உடனே இந்த பிராட்டியால் சூடி கொடுக்கப்பட்ட இந்த மாலையை சேர்த்த அடுத்த க்ஷணமே அந்த வண்டுகள்லாம் ஒன்றோட ஒன்று ஆரவாரத்தில் மேலே கிளம்புறது, ஒன்றோட ஒன்று மோதிக்கிறது, மயக்கம் வர்றது, அந்த அளவுக்கு பெருமாள் சிரசுக்கு மேலே போய் கூடி வட்டமிட்டுருக்கு. அப்படி கூடி வட்டமிட்டிருக்கும் போது அது எப்படி இருக்குன்னா, பர்காத பத்திர ருச்சிமார ஜெயந்தி பிருங்காகா, இந்த பிருங்காகா இந்த வண்டுகள் எல்லாமே ஒரு மயில் தொகையினாலான ஒரு குடையை போல வட்டமிட்டு கொண்டிருக்கின்றனன்னு இந்த ஸ்லோகத்தில் தெரிகிறது. ஏன் அப்படின்னா,
முன்னாடியே அனந்தன்ற அந்த சேஷர் பிரதமசேஷனாக இருக்கக்கூடிய அந்த குடை கைங்கரியம் என்னதே அப்படின்னு முன் வரக்கூடிய அந்த சாட்சாதா திருவனந்தாழ்வான் சர்வதா பெருமாளுக்கு சென்னால் குடையாம்னு நித்திய கைங்கரியம் பண்ணின்றிருக்கார். ஆனால் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைய பெருமாள் சாத்தின்றத்துக்கு பிறகு திருவனந்தாழ்வானுக்கு அங்கே வேலை இல்லை. ஏன் அப்படின்னால் அனந்தர் குடையாக இருக்கலை. ஆனால் ஆண்டாள் பூந்தோட்டத்தில் ஸ்நேகம் இருக்கக்கூடிய வண்டுகளே ஆசைப்பட்டு குடையாக இருந்துதான் இல்லையா. அந்த வண்டுகள்லாம் எப்படி இருக்கும்னா, இவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய வண்டுகள், இவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய வண்டுகள் என்ன பண்ணித்தான், அந்த பூக்களை பறித்து மாலையாக கட்டி எடுத்துட்டு போகும்பொழுது ஏற்கனவே கூடவே போச்சான். இப்படியும் பெரியவர் வியாக்கியானம் பண்ணுறா, கூடவே போகிறது அந்த வண்டுகள் பெரியாழ்வார் ஒரு இடத்துல வச்சுட்டார். ஒரு இடத்துல வச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய தேனை பருகிட்டு மறுபடியும் பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய வடபத்திர சாயியுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய வனமாலை வைஜெயந்தின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்துழாய் மாலைக்கு வண்டுகள்லாம் இடம்பெயர்ந்து விட்டது. மறுபடியும் ஆண்டாள் சூடி கொடுத்ததுக்கு பிறகு, ஆண்டாள் சூடிண்ட பிறகு அந்த பூக்களில் மகரந்தம் இன்னும் அதிகமாகி போச்சான். அப்பேற்பட்ட மகரந்த சேர்க்கை அதிகமானபடியினால் தேன் அதிகமாகிடபடினால, ஏன்னா பிராட்டி சூடின்றபடினால அதுக்கு இன்னும் மதுரம் அதிகமாகிடுச்சு அந்த பூக்களில். உடனே அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து பெருவாள்கிட்ட பெரியாழ்வார் சமர்ப்பித்த உடனேவே மறுபடியும் அந்த பூக்களில் இப்பேற்பட்ட வாசனாக இருக்கே, அந்த வாசனைகளெல்லாம் மறுபடியும் அந்த தேனை குடிக்கணுமே அப்படின்னு ஆரவாரப்பட்டுண்டு ஒன்றோட ஒன்று கிளம்பி மேலே வரும்பொழுது ஒன்றுக்கு ஒன்று மோதிண்டு அது அவைகளுக்குள்ள அந்த மகரந்த சேர்க்கையினால் ஏற்பட்ட ஒரு தேனை குடிச்சுட்டு ஒரு மயக்கம் ஏற்பட்டு வானத்தில் ஒரே இடத்துல இன்னி கூட நாம் பார்க்கலாம், அந்த வானத்தில் வண்டுகள் ஒரு இடத்துல நிற்கும். அது மாதிரி பெருமாளுடைய சிரசுக்கு மேலே அந்த வண்டுகள் எல்லாமே ஒரு சேர குடை போல காட்சி தரதான். அப்படி இந்த பெருமை யாரால் ஏற்பட்டது அப்படின்னா, சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பத்யுஸ்தவேஸ்வரி மித பிரதிகாத்த லோலாக பர்காத்த பத்திர ருச்சிமார ஜெயந்தி பிருங்காகான்னு. இந்த பெருமைகள் எல்லாமே பிராட்டி ஆண்டாள் நாச்சியாரான பிராட்டியான ஆண்டாள் நாச்சியார் உனக்கு மட்டுமே சேரும்னு இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார் தாசன்.